हलो फ्रेंड्स वेलकम टू बेस्ट रूट इनकान वीडियो नम्बर पाकपो सिंगापुर पीएसए पोर्ट ऑफ सिंगापुर अथॉरिटी वो ड्राइवर वेले डीटेल नाम पाकपो एपी फाइन पड़े एव्वलो संबले डीटेल वेले एपी अभी पता वीडियो पाकपो पोवा सिंगापुर पाती ड्राइवर वेले अब इतना मुना रि पदा लाइसेंस वी अब सिंगापुर डेरेक्टा இங்க சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க டைரக்டா வண்டி ஓட்டலாம், எந்த டெஸ்ட்டும் தேவையில்ல, டைரக்டா ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. 2015 அப்புறமே ஆக்சிடென்ட் அதிகமானதுனால 2015 என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க சிங்கப்பூர்ல ஓட்டி காமிச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும், இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கெலாம் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் கிளாஸ் 3 கிளாஸ் 4 இதெல்லாம் நீங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் காசு $3,000-$4,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி, அதாவது ரெண்டு லட்சரூபா வரைக்கும்லாம் செலவு பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா, செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ என்னால் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி இல்லை என்னால் லைசன்ஸ் எடுத்து டிரைவர் ஆக முடியாது, நானாக வந்து நான் சிங்கப்பூரில் டிரைவராக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் வந்து லைசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வரும்போதே டைரெக்டாக சிங்கப்பூருக்கு டிரைவர் வேலை அப்படின்னு வந்தார். நான் ஃபஸ்ட்டே சொல்லி வரேன், இந்த வீடியோவில் நான் வேலைக்கான ரெஃபரோ இல்லை ஏஜெண்டோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது இந்த மாதிரி ஒரு வேலை சிங்கப்பூரில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த வேலை ஒரு நல்ல வேலை தான். சம்பள டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேலைக்கியோட மெயின் ஏஜென்சி, இவங்க பிஎஸ்ஏவோட அப்ரூவலான மெயின் ஏஜென்சி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அந்த ஏஜென்சி கீழே ஏஜென்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மூலயமா நீங்கள் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் ஏஜென்ட் மூலயமா வந்தீங்கன்னா ஒரு 2 லட்சரூபா 2.40 அந்தளவு கட்டுற மாதிரி வரும். நீங்கள் டைரெக்டாக இந்த மெயின் ஏஜென்சி மூலயமா வந்தீங்க அப்படின்னா 1.40-1.80 180,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வரையில் உங்கள்ட்ட லைட்டு பேட்சு ஹெவி இதில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஒரு சில ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை எடுப்பாங்க. ஆனால் இந்த மெயின் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட் லைசன்ஸ் வச்சுருந்தாலே நீங்கள் இந்த இதாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அவங்க சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட கற்று தருவாங்க. ட்ரைனிங் அது 2 மாதம் இருக்கும். அந்த 2 மாதத்தில் நீங்கள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓட்ட போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரைலர் மட்டும்தான் ஓட்ட போகிறீங்க. உங்களோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரை லோடிங் அன்லோடிங், நீங்கள் கொண்டு போய் நிற்பானீங்கன்னா லோடிங் பண்ணி வைப்பாங்க, அடுத்த பாயிண்டில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அன்லோடிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே வெளியெல்லாம் ஓட்ட முடியாது, அந்த சரௌண்டிங் ஏரியாவில் மட்டும்தான். பொதுவாக அந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஷிப்யார்ட் செக்டர், அதாவது கப்பல் துறைமுகம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறது மட்டும்தான் இதோட உங்களோட வேலை. கண்டெய்னரை லோடிங் பண்ணுறது அன்லோடிங் பண்ணுறது இதுதான் உங்களோட வேலை. ஃபுல்லாக நீங்கள் ட்ரைலர் தான் ஓட்டுற மாதிரி வரும். இப்போதைக்கு அங்கே வேலை பார்க்குறவங்களோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 12-hour டியூட்டி. நீங்கள் சிங்கப்பூர் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கு ஒரு நாளைக்கு $20 பேசிக்கு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு $520. இது வந்து கவுண்டிங்கில் வந்து பேசிக்காக பண்ண மாட்டாங்க. நீங்கள் 4 hour ஓட்டேன் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு 12 hour டியூட்டி பார்க்குற மாதிரி வருதும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 900 something, $900 தாராளமாக நீங்கள் ஊருக்கு அனுப்பலாம். அதாவது $900 எடுத்தீங்கன்னா 45,000 வரைக்கும் வரும். நீங்கள் தாராளமாக வந்து அனுப்பலாம். இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்களான்னா அது கிடையாது. நீங்கள் 1 வருஷம் வந்து முதல் மாதம் ஜாயின் ஆகினாலும் இதே சம்பளம் தான் உங்களுக்கு வரும். 10 வருஷம் வேலை பார்த்தாலும் இதே சம்பளம் தான் வரும். அவங்க இது பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக பிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னா சம்பளம் ஏற்றுவாங்க. இப்போ இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாலாம் ஆள் எடுக்க மாட்டாங்க, அவங்க எப்பயாவது ஒரு தடவை எடுப்பாங்க. மற்றபடி கீழே சப்கான்ட்ராக்ட்னு ஒரு 2-3 கம்பெனி இருக்காங்க, அவங்க அண்டரில் தான் வந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. லைசன்ஸ் நீங்கள் 2 மாதம் ட்ரைனிங் போகிறீங்க, உங்களால் வந்து சரியாக ஓட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வண்டி கொடுக்க மாட்டாங்க. எத்தனை மாதம் ஆனாலும் உங்களை வச்சுருந்து ஃபுல்லாக கற்றுக் கொடுத்து தான் கொடுப்பாங்க. அவங்க ஒரு ட்ரைனிங் கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அதுதான். மற்றபடி நீங்கள் சிங்கப்பூரில் டிரைவிங்க்கு தனியாக கிளாஸ் போகணும், லைசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியெல்லாம் வந்து வண்டி ஓட்ட முடியாது, அந்த ட்ரைலர் மட்டும்தான் ஓட்ட முடியும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட், அதாவது அந்த ட்ரைலருங்கிறத அந்த கான்ட்ராக்ட் அந்த சரௌண்டிங்குள்ளே மட்டும்தான். வண்டி வெளியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. டியூட்டிக்கு காலைல ஏறினீங்க அப்படின்னா டியூட்டி முடிஞ்சு அங்கே பார்க் பண்ணிட்டு வர மாதிரியும் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரங்க ஓட்டுவாங்க. இப்படி தான் ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும் இந்த வேலை.
சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ புதுசாக துறைமுகம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆள் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட் பண்ணிட்டு ஊருக்கு போகிறாங்க, லீவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆள் எடுப்பாங்க. மற்றபடி கண்டினியூஸாலாம் ஆள் எடுக்க முடியாது. 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 1 தடவை இல்லைன்னா 2 தடவை மட்டும்தான் ஆள் எடுப்பாங்க. இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஏஜென்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவங்க ரிக்குயர்மெண்ட் வரையில் சொல்லி அவங்க தேவைப்பட்ட ஆள் எடுக்கணுங்கிறப்ப மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் நார்மலாக வேலைக்கு வர மாதிரி எல்லா டைமும் இதை ட்ரை பண்ண முடியாது. ஸோ இது லீகலாக ஏஜென்சி மூலமா மட்டும்தான். பிஎஸ்சி அப்படிங்கிறது டைரக்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோடது துறைமுகம். அதுக்கண்டில் 2-3 சப்கோனு உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக அவங்க கம்பெனி போடுறாங்க, அந்த சப்கான்ட்ராக்ட் தான் உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. இதுதான் இந்த வேலையோட ஃபுல் டீட்டெயிலு. இதை பற்றி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு நீங்கள் பர்சனலாக எதுவும் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.